ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதினா துவையல் செய்ய போகிறோம். பாருங்கள், புதினாவை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பச்சை மிளகா, வரமிளகா ஒரு 8 பூண்டு, கொஞ்சமாக புளி, உப்பு, தாளிக்க கடலப்பருப்பு, உளுந்து, எண்ணெய் எல்லாம் ரெடி எடுத்து வச்சுருக்கேன். புதினா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. புதினா அப்படின்னாவே புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா புதினாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காய வச்சு பொடி பண்ணி அதை வந்து பல் துளக்கினீங்கன்னா பல் சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். குடலில் குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் அந்த குடல் புழுக்கள்லாம் இந்த புதினாவை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதெல்லாம் அழிஞ்சிரும். புதினாவில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் புதினா துவையல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, புதினா துவையல் செய்யலாம். பாருங்க, கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டேன். வானல் சூடேறட்டும். சூடேறின வாட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். வானல் சூடேறிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறிச்சு, இந்த கடலப்பருப்பு உளுந்து போட்டுக்கலாம். கடலப்பருப்பும் உளுந்தும் வறுத்தாச்சு. இதை வரமிளகா, பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 2 மிளகாவுமே யூஸ் பண்ணுறேன். பச்சை மிளகா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கேன்சர் செல்லெல்லாம் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. நான் வறுத்ததை எடுத்து வச்சுக்கிட்டேன் மிக்சியில் அரைக்கிறதுக்காக. பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டும் போட்டு வதக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். பூண்டு வணங்கிருச்சு, நம்ம புதினா வணக்கிக்கலாம். பூண்டு எடுத்து நான் அரைக்கிற ஜாரில் போட்டுக்கிறேன். அலசி வச்ச புதினாவும் போட்டுக்கலாம். இது எண்ணெயிலே போட்டு வணக்கிக்கலாம். பாருங்கள், நாம் போட்ட ஒரு கட்டு புதினாவும் நல்லா வணங்கிருச்சு. பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிருச்சு. பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் வணங்கின வாட்டி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள் வணங்கிருச்சு. இதுக்கு எடுத்து வச்ச புளி சேர்த்து பாருங்கள், இந்த வறுத்ததெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், துவையல் அரைச்சிட்டேன் நான். இதை நம்ம தாளித்து விட்டுறலாம். ஏற்கனவே செஞ்ச கடாயிலேயே எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் கெடாமல் இருக்கும். இந்த துவையல் வந்து சாப்பாட்டோடு சேர்த்துக்கலாம், டிஃபனோட சேர்த்து சாப்பிட்லாம், தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் இது கூட தொட்டுக்கலாம் ஊறுக்கா மாதிரி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பிரின்சஸ் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச துவையல ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு.
இனி நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சாப்பாடு புதினா துவையல் நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.